இந்தியாவுக்கு எதுக்கு ரெண்டு டைம் ஜோன் வேணும்? இந்த டைம் ஜோன் அப்படின்னா என்ன? இந்தியாவுக்கு ரெண்டு டைம் ஜோன் வந்துச்சு அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. பொதுவாக டைம் அப்படின்னா பூமி ஒரு ரொட்டேஷன் ஃபுல்லாக சுற்றி எடுக்கிறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது அப்படின்னு கெஸ் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த 24 மணி நேரத்தை நம்ம டைம் அப்படின்னு சொல்கிறோங்க. சூரியன் உதிக்கிறதுலேருந்து மறையிற வரையும் இருக்க அந்த டைமை தான் நம்ம ஒரு நாளை நம்ம சொல்கிறோங்க. சரி, டைம் ஜோன் அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன் எல்லா பக்கமும் அட்டன் டைமில் உதிக்கிறது இல்லைங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு மாதிரி உதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் ஒரு நேரத்துக்கு உதிக்குது அப்படின்னா அமெரிக்காவில் வேறு டைமில் உதிக்கும். அதனால் எல்லாருக்குமே காமனாக ஒரே டைமை வைக்க முடியாதுன்ட்டு டைம் ஜோன் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த டைம் ஜோனை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னா லாங்கிடியூட் லைனை, அதாவது பூமியோட லாங்கிடியூட் லைன் இருக்குல்ல, இந்த மாதிரி வெர்டிக்கலாக பிரிச்சிடுறாங்க. ஒவ்வொரு லைனுக்கும் அரை மணி நேரம் அரை மணி நேரம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே கொண்டு வராங்க. இப்படி தான் டைம் ஜோனை வந்து பிரிச்சுருக்காங்க. ஆனால் இந்தியாவோட அமைப்போ மேலேயிருந்து கீழேயும் சைட்லேருந்து இந்த சைடும் ரொம்பவே அகலமாக இருக்குதுங்க. இப்படி இருக்கனால நம்மளோட டைம் ஜோன் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்துலேருந்து இந்த பக்கம் இருக்க டைம் வந்து நம்ம 5:30 அப்படின்னு இருக்குது. இதனால் இந்த 5:30 டைமை நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. ஆனால் இந்த 5:30 டைமில் தான் இந்தியா ஃபுல்லாக சூரியன் உதிக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாதுங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் ஃபஸ்ட்டு சூரியன் உதிக்கிறது எங்கேன்னு பார்த்தோம் அப்படின்னா அசாம், அருணாச்சல பிரதேசம் அப்படிங்கிற இந்த நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைடில் தான் முத சூரியன் உதிக்குங்க இந்தியாவில். ஆனால் லாஸ்ட்டாக சூரியன் எங்கே உதிக்கும்னு பார்த்தோன்னா குஜராத்தில். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம காலையில் ஒரு 5:30 to 6 டைமில் நம்மளுக்கு சூரியன் உதயம் ஆகுது அப்படின்னாலும் அந்த நார்த் ஈஸ்டில் அசாமில் 4 சூரியன் உதயம் ஆயிருங்க. நம்மளை விட ஒரு 1/2 to 1 முன்னாடியே அவங்களுக்கு சூரியன் உதிச்சிருங்க. இதே குஜராத்தில் கொஞ்சம் லேட்டாக உதிக்குங்க. ஆனால் நாம் காமனாக இந்தியா ஃபுல்லாக ஒரே டைம் ஜோன் தான் வச்சுருக்கோம். இப்படி இருக்கனால என்னென்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போது நாம் இங்கே 6 எந்திரிக்கிறோம், சூரியன் உதிக்குது, நாம் பாட்டுக்கு நம்ம வேலையை செய்கிறோம். ஆனால் இதே அவங்க அசாமில் அவங்களுக்கும் அதே 6 தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு சூரியன் உதிச்சு 1 லேட்டாக இருக்கும். அதே மாதிரி சூரியன் மறையிறதும் அவங்களுக்கு 1 முன்னாடியே மறைஞ்சிருங்க. இதனால் ஒர்க்குக்கு போகிறவங்களுக்கு, காலேஜ் போகிறவங்களுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே லேட்டாக அவங்களுக்கு ரன் ஆகும். ஈவினிங் டைமில் அவங்களுக்கு அதிகமான எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். இதனால் வருஷத்துக்கு 1,000 crore இழப்பு ஏற்படுது அப்படின்னு கணிச்சிருக்காங்க. இதனால் இந்த டைம் ஜோனை மாற்றாம அப்படியே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த டைம் ஜோனை மாற்றணும் அப்படின்னா நம்ம இந்தியாவிலேயே ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது, குறிப்பாக நார்த் ஈஸ்ட்டுக்கு போகும்போது அந்த டைம் ஜோன் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுங்க. இதனால் ட்ரெயினோட டைமிங் எல்லாமே டிஃப்ரெண்ட் ஆகும். அந்த பார்டரில் டைமிங்லாம் பிரச்சனை வரும். இதனால் நிறையவே ப்ராப்ளமாக வந்து இருக்கனால இந்த டைம் ஜோனை மாற்ற முடியாமல் இருக்காங்க. இந்த மாதிரி மல்டிபிள் டைம் ஜோன் மற்ற கண்ட்ரிலாம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ரஷ்யாவில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கண்ட்ரியை மல்டிபிள் டைம் ஜோனை வச்சு யூஸ் பண்ணுறாங்க. ஆனா இந்தியாவுக்கு காமனா ஒரே ஒரு டைம் ஜோன் மட்டும்தான் வச்சிருக்காங்க. சரி, இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டைம் ஜோனை நம்ம 2 டைம் ஜோனா கன்வெர்ட் பண்றதுக்கு பதிலா 5:30 அப்படின்னு இருக்கிறத பிளஸ் 30 நம்ம ஆட் பண்ணி ஒரு 6 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பிளஸ் 5:30 இருக்கிறதுக்கு பதிலாக பிளஸ் 6 அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காமனாக ஒரு டைம் ஜோன் வந்து உருவாயிடுங்க. இப்படி உருவாகிறதுனால இந்த மாதிரி அந்த டைம் ஜோனில் ப்ராப்ளம் வர்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணி வேறு ஏதாவது கண்ட்ரியில் வச்சுருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூரில் வச்சுருக்காங்க, மலேசியாவில் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி டைம் ஜோன் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனால அவங்க காமனாக ஒரு வேல்யூவை ஆட் பண்ணி அவங்க அந்த டைம் ஜோனில் ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி இந்தியாவும் ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, அப்படியே நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.